பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 9 மாதம் என்பதெல்லாம் அப்படியே தாய்மார்களுக்கு அப்படியே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் உள்ளே குழந்தைகள் அந்த அசைவு இருக்குல்ல, அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் தாய்மார்கள். அந்த குழந்தையோட அசைவு தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். அப்பா நம்ம கரு வயிற்றுல நம்ம கர்ப்பத்திலே ஒரு குழந்தை இருக்கு, அது பிறக்க போகுது, அதை நம்ம கண்ணால் பார்க்க போகிறோம். அந்த ஏக்கம், அது அந்த ஏக்கம் இருக்க வேண்டியதான். அந்த கர்ப்ப காலத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாதம் விட்டுற கர்ப்ப காலத்தில் மாமிசம் சாப்பிட்டா அது நல்லதில்லை, அது சாந்தப்படாது, குழந்தைகளுக்கு அந்த சாந்த புத்தி வராது. 9 வருதொரு துன்பமும் விளைத்தும் தக்க தசமதில் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை விளைத்தனர். இவ்வளவும் தப்பிச்சு வந்து விட்டேன், தாயோடு தான்படும், குழந்தையும் அல்லல் படும், நமக்கு தெரியாது. இப்போ தாய் கர்ப்பத்தில் வந்து உணர்ச்சி இல்லை, நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை இல்லைவா. தாய் கர்ப்பத்தை இருக்கும்போது தாயும் அல்லல் படுவாள், நாமும் அல்லப்படும். தக்க தசமதில், இப்போ 10 மாதம் தசவன 10, தக்க தசமதில் தாயோடு தான்படும் துக்க சாகரம்னர். துக்க சாகரம்னர் கடல், கடல் துன்பக் கடல்னு சொல்லிட்டார். அவ்வளவு அல்லல் படுவார்கள் பிரசவ காலத்தில். துக்க சாகர துயரடை பிழைத்தும், இவ்வளோக்கெல்லாம் பிழைச்சி வந்துட்டேன் நான், நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்துட்டீங்க. இனி பெண்மையல் இருக்கே, பந்தபாசம் இருக்கு, மனைவி மக்கள் இந்த பந்தபாசம் இருக்கு, இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது? அதிலேருந்து தப்பிக்கணும். இதெல்லாம் தப்பிச்சு என்ன காப்பாற்றிட்டேன், அதில் போய் மாட்டிக்கிட்டேனே, அதில் போய் மாட்டினா அதிலே உடண்டு கிடப்பனே, அது என்ன செய்யப்பேர் காத்து வர்றது? ஆக மனித வர்க்கம் இப்படியெல்லாம் அல்லல் படும், இப்படியெல்லாம் தப்பித்து வந்தாலும் தப்பிக்க வேண்டி இதெல்லாம் தப்பிச்சிட்டோம், தப்பிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, மரணமில்லா பெருவாழ்வுன்னா. மரணமில்லா பெருவாழ்வு தான் தப்பித்தான், வென்று விட்டான் என்று பொருள். ஆக அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒன்றே ஒன்று, இதுபோர் சிவபுராணம், கீர்த்தி திராகவல், போட்டி திராகவல் போன்ற நூல்களை பயபக்தியோடு படிக்கணும். பயபக்தியோடு படிப்பதற்கு படித்து தினமும் படிக்க வேண்டும், தொட்டு வணங்க வேண்டும். நூலை தொடங்கும்போதே தொட்டு வணங்க வேண்டும். வணங்கி நாங்கள் இப்போ பெண்களாக இருந்தால் தொட்டு மண்டியிட்டு வணங்கலாம், ஆண் மகனாக இருந்தால் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கலாம். அப்படியே பாப்பார் ஆசான், நல்ல வாய்ப்பு. எனக்கு என்னப்பா வேணும்? ஐயா எனக்கு இப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு அருள் செய்யணும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் கொடுத்து என்னை காப்பாற்று. நான் இதுவரையிலும் 45-50 வயசு வரலும் உன்னோட ஆசையால் நான் தடை இல்லாமல் விபத்து இல்லாமல் விஷக்கடியாலும் பகைவர்களாலும் கொடிய நோயாலும் மேற்றும் கொலைக்கருவியாலும் பகையாலும் நான் சாகாமல் இருக்கிறேன். இதுவும் திருவருள் கடாச்சந்தான். மேலும் உன் ஆசி பெற்று பெருதற்கரிய மாவட்ட பிறவியை அடியன் தக்குவார் பயன்படுத்திக் கொள்ள அருள் செய்யும் கேட்டு ஆசான் மாணிக்க வாசகரையும் வணங்கினால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.